பூகம்ப மையமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான தட்டை தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தட்டை பார்க்க போகிறோம், காரத்தட்டை ஓட்டடை. அது வந்து ஓட்டடைன்றதை விட காரத்தட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். ரெண்டு மணி நேரம் பச்சரிசி கழுவிட்டு ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வறுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து உளுந்தம்பொடி போடணும். உளுந்து வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதிகமாகவும் போட்டுடக்கூடாது, அளவாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொட்டுக்கடல மாவு மூணு ஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதிகமாக தேவைன்னா அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது தான். சால்ட்டு அரை ஸ்பூன் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது இதில் மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். நம்ம காரமாக இருக்கும், அது என்னெல்லாம் தேவை அரைச்சிட்டு வந்துடணும். மிக்சியில் பார்க்கலாம். காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகு அரை ஸ்பூன், அஞ்சு பூண்டு பல், தோலோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். குறை குறைப்பாக பாருங்கள், நல்லா பொறுப்பாக அரைச்சாச்சு. நல்லா சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு, முழு உளுந்து அதையும் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஊற வச்சது ரெண்டுமே ஊற வச்சு தான் சேர்த்துருக்கேன், ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒன்று ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் காரமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த தேவையான மாவுக்குள்ளது மட்டும் போட்டிருக்கேன். பொட்டுக்கடல மாவுலாம் அளவுன்னு இல்லை, இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். காரத்தட்டைன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு இதெல்லாம் நல்லா வச்சு இதை தான் வச்சு இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து தட்டுறதுக்கு நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் பிசையணும், இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பல பலன் இருக்குது. அவ்வளோதான், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம துணியில் கூட போட்டுக்கலாம். ஒரு வெள்ளை காட்டன் துணி போட்டுட்டு அதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கவர் இருந்ததுன்னா அந்த கவரில் எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டை தட்டிக்கலாம். ப்ளேட் ஒன்று கீழே வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் காட்டன் துணி போட்டுக்கோங்க. மாவு சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு தட்டை எப்படி வேணுமோ அப்படி எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. மாவெல்லாம் தள்ளி தள்ளி விடுங்க.
ஓட்டடை மாதிரியும் மெலிசாவும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கல்லப்பட்டுலாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த மாதிரி தட்டிட்டு நமக்கு கையில் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியும் எண்ணெயும் தொட்டுக்கலாம். தண்ணின்னா லைட்டாக தொட்டுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்து இந்த மாதிரி, ஏன்னா இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நடுவில் நமக்கு வேகணும், அதனால் எல்லாமே தட்டிட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, ஒன்றும் போட்டு அது மேலே வரட்டும். மெதுவாக போடுங்க, ஒன்று ஒன்றா மேலே வர வர போட்டோம்னா தான் நமக்கு மடங்காமல் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டால் மடங்கிடும். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். மேலே வர வர தட்டி போட்டிருக்கேன் பாருங்க, நிறைய கிடாய் பெருசா இருந்தா ஒரு 10 வர மாதிரி கூட போட்டுக்கலாம், சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆனால் நல்லா சேவக்கணும், இது கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால மாவு நல்லா சேவந்து நல்லா வேகணும். ரெண்டு வரைச்சதான் நம்ம எடுக்கணும். சலசலப்பு அடங்கணும், எடுத்துடலாம். எல்லாமே மீதி உள்ள எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். காரசாரமான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.